Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindhinadan Tamil Nadu medical selection la management quota la NRI ku ovvoru kallurigalliyum ethana seat irukku endha mark varaikku mudinjadhu already potaachi nama ippo NRI lapsed அந்த சீட்டுக்கான அந்த எந்த ரவுண்டில் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட் வரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. செகண்ட் ரவுண்ட்லேயே நமக்கு வந்து என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட் வரும் எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். போன வருஷம் செகண்ட் ரவுண்டில் என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கான சீட் வந்துச்சு. முதல்ல நம்ம ஃபீஸ் தெரிஞ்சுக்குவோம். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸின் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு 4.5 lakhs, சில காலேஜஸில் 4.35 lakhs, டியூஷன் ஃபீஸ் மட்டும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 13.5 lakhs அக்ராஸ் ஆல் ப்ரைவேட் காலேஜஸ். NRI கோட்டாவுக்கு 24.5 lakhs இன் ஏ ஆல் காலேஜஸ். NRI லேப்ஸ்டுனா NRIல சீட்டு இருக்குது ஆனால் NRI ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அது NRI லேப்ஸ்டாக கன்வெர்ட் ஆகி வரும். அதுக்கு 21.5 lakhs பர் இயர் டியூஷன் ஃபீஸ் மட்டும். அதுலேருந்து 3 லட்சம் 4 லட்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செலவாகும், காலேஜை பொறுத்து அது மாறும். ஓகே, இப்போது ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸின் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 5,40,000 ரூபா பர் இயருக்கு ஃபீஸு, ப்ளஸ் 4-5-6 lakhs நம்ம பர் இயர் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி மாறும், கேட்டுக்குங்க. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 16.2 lakhs, என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 29.4 lakhs. என்ஆர்ஐ கோட்டாவில் சீட் இருக்குது ஆனால் ஆள் இல்லைனா அது என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட்டாக செகண்ட் ரவுண்டில் வரும். 25.8 lakhs பர் இயர் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ அக்ராஸ் காலேஜ் பிஎஸ்ஐ பிஎஸ்ஜி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்குது, ப்ரைவேட் காலேஜாக இருக்குது. அங்கே டோட்டலாக 38 சீட்டு. ரவுண்ட் ஒனில் எல்லா சீட்டுமே, R1னா ரவுண்ட் ஒனில் எல்லா சீட்டும் அலாட் ஆகிடுச்சு. வேகன்சிஸ் வருமா, இதில் யாராவது அலாட் ஆகி ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது வேகன்சியாக வரும். இந்த இடத்துல அலாட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, ஃப்ரீ எக்ஸிட் ரவுண்ட் ஒனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணாட்டி ஃபைன்லாம் கிடையாது. ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இங்கே கட் ஆஃப் மார்க் எது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னா 497. கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 23 சீட்டு டோட்டலாக எல்லாமே அலாட் ஆகிடுச்சு, 443 மார்க் வரைக்கும் அலாட் ஆகியிருக்கு. வேளம்மாள் மதுரை 23 சீட்டு, எல்லா சீட்டும் அலாட் ஆகி 407 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. திருச்சி எஸ்ஆர்எம் 38 சீட்டுமே அலாட் ஆகி 283 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பனிமலர் சென்னை 23 சீட்டும் அலாட் ஆகி 217 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. கற்பகம் கோயம்புத்தூர் எல்லா சீட்டும் அலாட் ஆகி 165 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பட் வேகன்சிஸ்லேயே அவாய்டட் போட்டிருக்கோம், ஃபஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் எல்லாரும் போய் சேருவாங்களா நமக்கு தெரியாது, அதனால் நமக்கு செகண்ட் ரவுண்ட் சீட் மேட்ரிக்ஸ் வந்தால் தெரியும். அடுத்து ஸ்ரீ மூகாம்பிகா கன்னியாகுமரியில் இருக்குது, 23 சீட்டுக்கு 19 சீட் அலாட் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக இப்போவே 4 வேகன்சி இருக்குது, பட் இதில் எத்தனை பேர் சேருவாங்க நமக்கு தெரியாது. 127 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 23 சீட் இருக்குது, 15 சீட் அலாட் ஆகியிருக்கு. ரவுண்ட் ஒனில் 8 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, 135 சீட் வரைக்கும் கிடச்சிருக்கு, மார்க் கிடச்சிருக்கு. கற்பக விநாயகா மதுராந்தகம் 23 சீட்டுக்கு 11 சீட் அலாட் ஆகி 12 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, 138 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி 23 சீட்டுக்கு 9 சீட் அலாட் ஆகி 14 சீட் வேக்கண்ட்டாக இருக்குது, 128 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் வந்து 38 சீட்டுக்கு 13 சீட் அலாட் ஆகி 25 சீட் வேக்கண்ட்டாக இருக்குது, 135 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. கற்பகம் கோயம்புத்தூரில் 23 சீட்டுக்கு 7 சீட் அலாட் ஆகியிருக்கு, 16 சீட் வேக்கண்ட்டாக இருக்குது, 134 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. இதில் எத்தனை பேர் சேருவாங்க நமக்கு தெரியாது. அடுத்து ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 23 சீட்டுக்கு 6 சீட்டு அலாட் ஆகியிருக்கு, 17 வேக்கண்ட்டாக இருக்குது, 134 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸ்ரீ முத்துக்குமரனில் 23க்கு 4 சீட் அலாட் ஆகி 19 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, 132 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அன்னை சென்னையில் 7 சீட்டுக்கு 1 சீட் அலாட் ஆகி 6 வேக்கண்ட் இருக்குது, 179 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. தனலட்சுமி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 23க்கு 1 சீட்டு தான் அலாட் ஆகி 22 சீட் வேக்கண்ட்டாக இருக்குது, 350 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அன்னபூர்ணா சேலமில் 23 சீட்டுக்கு 1 சீட்டு அலாட் ஆகி 22 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, 345 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அருணை திருவண்ணாமலை 23 சீட்டுக்கு 1 சீட்டு அலாட் ஆகி 22 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, 160 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எந்த சீட்டும் அலாட் ஆகலை. பிஎஸ்பி சென்னையில் எந்த சீட்டும் அலாட் ஆகலை. இந்திரா சென்னையில் சீட்டு அலாட் ஆகலை. நந்தா ஈரோடு யாருமே விருப்பம் இல்லை என்ஆர்ஐயில் சேர்கிறதுக்கு இந்த கல்லூரிகளில். சென்ட் பீட்டர்ஸ்லேயும் நமக்கு இங்கே எந்த ஊர் அது கிருஷ்ணகிரி, அங்கேயும் அலாட்மெண்ட்னு பார்க்க யாருமே என்ஆர்ஐக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணல. அப்போது என்ஆர்ஐயில் டோட்டலாக 578 சீட்டுக்கு 257 சீட்டு அலாட் ஆகியிருக்கு, அதில் எத்தனை பேர் சேருவாங்க நமக்கு தெரியாது. இப்போதைக்கு வேகன்சி 321 சீட்டு என்ஆர்ஐயில் நமக்கு இருக்குது. இந்த என்ஆர்ஐ சீட்டு என்ஆர்ஐ லேப்ஸ்டாகவும் நம்ம
சாய்ஸ் பில்லிங் செகண்ட் ரவுண்டில் பண்ணலாம். அப்போ ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் இருக்கும், அதுவும் இப்போதைக்கு 321 சீட் இருக்குது. இது என்ஆர்ஐயும் ஃபில் பண்ணலாம், என்ஆர்ஐ லேப்ஸ்டில் வேணுங்கிறவங்களும் ஃபில் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ்டு வந்து ரவுண்ட் டூலேயே போன வருஷம் சாய்ஸ் பில்லிங் வந்து அலாட்மெண்ட் கிடச்சிது. சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு செப்டம்பர் 10 அல்லது அதற்கு முன்னதாகவோ ரவுண்ட் டூக்கு ரிலீஸ் ஆகும். அப்போ நமக்கு கிளியராக டீட்டெயிலாக தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிள் வைத்தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.